தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் இல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துக்கு வந்து கட் அவுட் அடிக்கிறதுல இருந்து பிளெக்ஸ் ஒட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் கூட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேனர் வைக்கிற வரைக்கும் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் தான் வந்து பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பர்த்டே பார்ட்டி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் அவுட்டுக்கான பிளெக்ஸ் தான் வந்து பயன்படுத்துறாங்க. சோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளெக்ஸ் டிஜிட்டல் பிரிண்டிங் பிசினஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு தேவைப்படும், இதுக்கு வந்து மெஷின்ஸ் வந்து எங்க அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து காதணி விழா அழைப்புதல், அதுக்கப்புறம் திருமணம், கோயில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எப்போதுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இதுக்கான வேலைகள் வந்து எப்போதுமே வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து அவங்களோட பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிரிண்டை தான் வந்து அவங்க பயன்படுத்தி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கூட்டங்கள் வந்து அங்கங்க நடந்துட்டு இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேனர் வைக்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கதான் வந்து பிளக்ஸ் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபிலிம் வந்து வருது அப்படின்னா அந்த மூவிக்கு எல்லாத்துக்குமே பேனர் வந்து அடிப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து இதுக்கான தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால இந்த பிசினஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு நிச்சயம் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து கம்பல்சரி தேவைப்படும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய கஸ்டமர் வந்து உங்களை தேடி டிசைன்ஸ் கொடுக்க வரும்போது அவங்க வந்துட்டு போற மாதிரி இடமா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மெஷினரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கு. ஸோ நீங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு இந்த மெஷின்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து கூகுளில் தேடினா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கான மெஷினரிஸ் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த மெஷின்ஸோட காஸ்ட், இந்த பிரிண்டிங் மெஷின்ஸோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சைஸுக்கு ஏற்றபடி பிரைஸ் எல்லாமே வந்து வேரி ஆகும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 15 லட்சம் ரூபாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ஸோட காஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ சைஸுக்கு தகுந்தபடி பிரைஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் ஃபிளக்ஸ் பிரிண்டிங்க்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்லே வந்து நிறைய இடத்துல வந்து இதுக்கான அவைலபிள் வந்து இருக்கு. இப்போ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர்லாம் இருக்கும். இப்போ ஸ்டார் ஃபிளக்ஸ், வினயல் ஃபிளக்ஸ்ன்னு சொல்லிட்டு, நார்மல் ஃபிளக்ஸ், அதுக்கப்புறம் பிவிசி ஃபிளக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே அவைலபிளாகவே இருக்கும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல வந்து இன்னொரு மெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான கலர் இங்க் எல்லாமே நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அமேசான், பிளிப்கார்ட்ல. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராடக்ட்டுக்கான லிங்க், என்ன கலர் வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிசினஸுக்கு முக்கியமான இன்னொரு ப்ராடக்ட் நீங்க என்ன வாங்குற மாதிரி இருக்கும்னா, மெயின் வந்து ஒரு 2 or 3 கம்ப்யூட்டர்ஸ் ஆகுது நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர்ஸோட ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். டிசைனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து வர்ற கஸ்டமருக்கு எல்லாமே வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்து பிரிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா டிசைனிங் தெரிஞ்ச ஒரு 2 பேர் வந்து நீங்க வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோரல் டிரா சாஃப்ட்வேர்ல இருந்து அடுப் போட்டோஷாப் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு மெயின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து பிளக்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் கஸ்டமருக்கு வந்து அங்க செட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து தனியா வந்து ஒரு 2 ஆள் வந்து நீங்க ஒதுக்கிக்கோங்க. வெளியில போயிட்டு மார்க்கெட்டிங்ல அலையறதுக்கு வந்து ஒரு 2 ஆள் வந்து கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கீ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் போடுறதுக்கு ஒரு 2 பேர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் வேற ஏதாவது மெஷினரிஸ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாக்குறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுவாங்க.
இந்த டிஜிட்டல் ஃபிளக்ஸ் பிரிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு சீசன் வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜ் சீசன் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் கல்யாண டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்யாண போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசனுக்குமே இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கான ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிளக்ஸ் அடிக்கணும் அப்படின்னா 120 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்குமே வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். இப்ப வந்து ஸ்டார் ஃபிளக்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படி ரேட் தனியா வரும். வினைல் ஸ்டிக்கர் அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படி ரேட் வரும். இதுவே பிவிசி மெட்டீரியல் வந்து நீங்க ஃபிளக்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படி பிரைஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 300 வரைக்குமே வந்து இதுக்கான பிரைஸ் வேல்யூ வந்து எல்லாமே மாறும். இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பாக்குறாங்க அப்படின்னா 10 எம்ப்ளாயிஸ்க்கான சம்பளம், அதுக்கப்புறம் கடை ரெண்ட், அதுக்கப்புறம் இபி எல்லாமே கழிச்சது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து இந்த பிசினஸ் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த பிசினஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.